அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஆர்க்கிடெக்சரல் இன்ஜினியரிங், கட்டிடக்கலை பொறியியல். கட்டிடக்கலை பொறியியல் என்பது கணிதம், இயற்பியல் மற்றும் வேதியியல் ஆகியவற்றின் அடிப்படையையும் பல்வேறு கணினி உதவி மென்பொருட்களையும் உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த பாடமாகும். கட்டிட வடிவமைப்பு, கட்டிட விதிமுறைகள் மற்றும் கட்டுமான பொருட்களை புரிந்து கொண்டு மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துவதில் இந்த பொறியியல் துறையானது அதிக கவனம் செலுத்துகிறது. இந்த பொறியியல் துறையை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு முன், முதன்முறையாக நீங்கள் என்னோட இந்த யூடியூப் சேனலை பார்க்கிறீர்களா, மறக்காமல் என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அடுத்த அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ்களுக்காக மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்பொழுது காணொலிக்குள் செல்லலாம். இந்த காணொளியில் கட்டிடக்கலை பொறியியலை யார் யார் படிக்கலாம், கல்வித் தகுதி, பட்டப்படிப்பில் உள்ள பாடத்திட்டங்கள் என்ன என்ன, என்னென்ன பாடங்களை இவர்கள் படிப்பார்கள், வேலை வாய்ப்புகள், மேற்படிப்புகள் போன்ற தகவல்களை இந்த காணொளியில் காணலாம். பிடெக் கட்டிடக்கலை பொறியியல் என்பது இந்தியாவின் பல்வேறு பொறியியல் கல்லூரிகளில் வழங்கப்படும் 4 ஆண்டுகால இளநிலை பட்டமாகும். இந்த பாடத்தின் முக்கிய ஆராய்ச்சியானது கணிதம் மற்றும் இயற்பியலை அடிப்படையாக பயன்படுத்துவதன் மூலம் திட்டமிடுதல், வடிவமைத்தல் மற்றும் தொழில்நுட்ப அறிவை கொண்ட கட்டுமானம் ஆகியவற்றை சுற்றியே அமைந்திருக்கும். கல்வித் தகுதி: கட்டிடக்கலை பொறியியல் படிப்பதற்கு 12ஆம் வகுப்பில் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை படித்திருக்க வேண்டும். அவர்கள் இந்த துறையில் இளங்கலை பட்டப்படிப்பான பிஇ அல்லது பிடெக் பாடத்தை 4 ஆண்டுகாலம் 8 பருவங்களாக படிக்கலாம். JEE மெயின் மற்றும் நாட்டா நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த மதிப்பெண்களின் மூலம் இளங்கலை பட்டப்படிப்பில் இணைந்து படிக்க முடியும். இந்திய அளவில் டெல்லி, மகாராஷ்டிரா, சென்னை, உத்தரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா போன்ற இடங்களில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் இந்த பாடத்திட்டங்களை சிறப்பாக வழங்குகின்றன. சில பல்கலைக்கழகங்கள் தனிப்பட்ட முறையில் நுழைவுத் தேர்வுகளை நடத்தி அதன் மூலம் மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதேபோல கட்டிடக்கலையில் டிப்ளமோ படிப்பை முடித்தவர்கள் பிஇ அல்லது பிடெக் இளங்கலை படிப்பில் 2வது வருடம் முதல் நேரடியாக தும் படிக்க முடியும். கட்டிடக்கலை பொறியியல் படிப்பில் உள்ள பாடத்திட்டங்கள் என்னென்ன? கட்டிடக்கலை பொறியியல் என்பது கணிதம், இயற்பியல் மற்றும் வேதியியல் ஆகியவற்றின் அடிப்படைகளை உள்ளடக்கியது. இந்த பாடநெறியானது கோட்பாடு மற்றும் களமுறைகளை உள்ளடக்கியது. இந்த பாடத்திட்டத்தில் வகுப்பறையில் மாணவர்களுக்கு விரிவான விளக்கங்கள் அளிக்கப்படுகின்றன. அதில் சந்தை ஆய்வுகள், தொழில்துறை வருகைகள் ஆகியவையும், கருத்தரங்குகள், பயிற்சி பட்டறைகள் மற்றும் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் ஆகியவை பிடெக் படிப்பில் ஒரு பகுதியாக அமைந்திருக்கும். ஆங்கிலம், கணிதம், காலநிலை ஆய்வு, கட்டட அமைப்பு பகுப்பாய்வு, மெட்டீரியல் சயின்ஸ், நீர் வழங்கல், சுகாதாரம் மற்றும் தீயணைப்பு ஆகியவற்றை ஆய்வு செய்தல், பொறியாளர்களுக்கான இயற்பியல் உயிரியல், கட்டிடக்கலை வரலாறு, வேதியியல், சுற்றுச்சூழல் அறிவியல் கொள்கைகள், கட்டமைப்பு இயக்கவியல், மரம் மற்றும் உலோக கட்டமைப்புகள், அடிப்படை பொறியியல், கட்டிட கட்டுமானம், ஆளுமை மேம்பாடு, கட்டிடக்கலை கோட்பாடு, அடிப்படை வடிவமைப்பு மற்றும் மாதிரிகளை உருவாக்குதல், கணினி ஸ்டுடியோ, இயற்பியல் ஆய்வகம், வேதியியல் ஆய்வகம், பொறியியல் வரைபடம், கட்டிடக்கலை கிராஃபிக்ஸ், கணினி கல்வி என்ற வகைகளில் இளநிலை கட்டிடக்கலை பொறியியல் படிப்பில் பாடத்திட்டங்களாக இருக்கும். இவை மட்டுமல்லாமல் மேஷினரி மற்றும் கான்கிரீட் கட்டமைப்புகள், RCC கட்டமைப்புகள், திட்ட மேலாண்மை, தொழில்முறை பயிற்சி, இயந்திரம் மற்றும் மின் சேவைகள், கட்டுமான தொழில்நுட்பம், நகர திட்டமிடல், ஆய்வறிக்கை திட்டமிடல், ஒளியியல் மற்றும் சப்தம் கட்டுப்பாடு, பூகம்பத்தை எதிர்கொள்ளும் கட்டிடங்கள், பொருளாதாரம் மற்றும் சமூகவியல், மண் இயக்கவியல், மண் இயக்கவியல் மதிப்பீடு மற்றும் விவரக்குறிப்புகள், வீட்டு வசதி, ஆளுமை கோட்பாடு போன்ற பாடங்களும் கட்டிடக்கலை பட்டப்படிப்பில் உள்ளன. வேலை வாய்ப்புகள் என்னென்ன கிடைக்கும்? கட்டிடக்கலை துறையானது நாளுக்கு நாள் மகத்தான வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம்.
இந்த பாடத்தை படித்தவர்கள் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள், மருத்துவ உற்பத்தி வடிவமைப்பு நிறுவனங்கள், கட்டுமான பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆகியவற்றில் டிராஃப்டர், ஆலோசகர், விற்பனையாளர், கட்டிட ஆய்வாளர், தொழில்நுட்ப கட்டிட கலைஞர், பேராசிரியர் அல்லது ஆராய்ச்சியாளர், கட்டுமான திட்ட மேலாளர், ஆலோசனை நெறியாளர் ஆகிய பதவிகளை வகிக்கிறார்கள். கட்டிடக்கலை பட்டம் பெற்ற பொறியாளர்கள் சொந்தமாக இந்த துறையில் அலுவலகங்களை நடத்தும் பொழுதும் அவர்களின் திறமையும் அனுபவமும் அவர்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டித்தரும் என்பது உறுதி. மேலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் இந்த துறை பொறியாளர்கள் மிகவும் கௌரவமான சம்பளத்தை பெற்று வருகிறார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த காணொளியும் நான் சொன்ன தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்ன தகவல்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள்.